முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வழிபாட்டு தலங்களுக்குரிய சொத்துக்களை அபகரிப்பதால் என்னென்ன விளைவுகள் வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக முதல் விளைவாக வம்ச விருத்தியானது தடைப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பார்த்தோம்னா, இறை சாணித்தியம் என்று சொல்லக்கூடிய இறை சக்தியினுடைய அதிர்வு அலைகளாகப்பட்டது மெல்ல மெல்ல குறைய துவங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, குரு பகவானின் காரகத்துவங்கள் அத்தனையிலும் மெல்ல மெல்ல குறைபாடுகள் ஏற்பட துவங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் குரு பகவானின் கர்ம பதிவும் அவர்களினுடைய மரபு அணுவில் பதிய துவங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, குடும்ப ஒற்றுமைகள் மெல்ல மெல்ல அழிய துவங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, அபகரித்த சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஒரு இக்கட்டான நிலையில் தெய்வங்களோ அல்லது அருளாளர்களோ அல்லது மனிதர்களோ அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நேரத்தில் வழிகாட்டுவதற்கோ அல்லது உதவுவதற்கோ முன்வர மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் தெய்வ சாபமும் அவர்களினுடைய மரபணுவில் பதிய துவங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடியார்களின் கவனத்திற்கு, இது போன்ற வழிபாட்டு தலங்களுக்குரிய சொத்துக்களை அபகரித்தோருடன் துணை செய்யக்கூடிய அத்துணை அருளாளர்களுக்கும் இந்த பதிவானது பின்தொடரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஐயா இதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்கக்கூடிய அடியார்கள், செய்த தவறை முதலில் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அது போன்ற தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக, எந்த இறைக்கு உரிய அந்த வழிபாட்டு தலங்களை அபகரித்தீர்களோ அந்த இறை சக்திக்கு முன்னால் மனதார மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்ததாக, அந்த இறை சக்திக்குரிய சொத்துக்களை மீண்டும் அதே இறை சக்திக்குரிய வழிபாட்டு தலங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. இதை தவிர எந்த ஒரு பரிகாரமும் பெரிதளவில் பலன் தராது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பு நிறைந்த அடியார்களே, பிறப்பு முதல் இறப்பு வரை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை தர்ம நெறியோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தண்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமசிவாய்.